Hi all, எல்லாரும் வணக்கம். இது JCI Brunner Focus வணக்கம் பிசினஸ் ரகசியம். இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து நிறைய பிசினஸ் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் வார வாரம் இன்டர்வியூ எடுக்க போறோம். இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம வந்து அவங்களோட பிசினஸ் பயணம், அவங்களோட சக்சஸ், அவங்களோட ஃபெயிலியர்ஸ், அவங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ விருந்தர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வியாபாரம் தான் நல்லா ஞாபகம். ஆனா இதுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு, கல்வி தந்தை காமராஜர் பிறந்த மண். சோ எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கும் இந்த ஒரு புகழ்பெற்று இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் ஃபீல்ட்ல இருந்து விருந்தால இருந்து ஒரு இளைஞர் நம்ம தமிழ்நாட்டையே ஐம் சாரி நம்ம இந்தியாவே கலக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ஏ ஷாம்ராஜ், ஏ ஷாம்ராஜ், ஏ ஷாம்ராஜ். My dear friends, just remember, you will have to dare to start. You will have to dare to begin anything. Bit the apple and walked into the problem. On one hand, he swept off Eve. On the other hand, he built paradise here on earth. You want evidence? That's exactly how I started talking now. They tell you how long you have to go. Adam's bite was not the first bite. Madam's bite was the first bite. He is the man you should talk to. சார், எங்கள் இனாகுரல் டாக் ஷோ வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்கள் ப்ரொஃபைல் நாங்கள் பார்க்கும்போது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினர்னு சொல்லியிருக்கு. இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினர்ன்றது என்ன சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிச்சயமா. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும், அல்லது ஒரு பிஸ்னஸ் பர்சன் பார்த்தீங்கனாலும், ஒவ்வொருத்தருக்குமான இங்கிலீஷ் நீட்ஸ் வந்து வேரி ஆகுது. இப்போ ஸ்கூல் லெவலில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறது வேற, ஆனா எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கான ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் நீட்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. பிசினஸ்ல ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கான இங்கிலீஷ் நீட் வேற மாதிரி இருக்கு. அப்ப இது ஒவ்வொன்றுக்குமான அந்த தேவைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை ஒரு மாட்யூலா கொடுக்கறது ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினர்னுடைய ஜாப். இப்ப இதுல வந்து ஒரு ஒருத்தருடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, ஆனா ஒரு ஃபாரின் கிளைண்ட் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட நீட்ஸ் கொஞ்சம் மாறும். இன்னும் சில பேர் நான் இன்னும் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்போஸே ஆகல, ஃப்ரம் த பேசிக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீட்ஸ்க்குள்ள கேட்டர் பண்ணி சர்வீஸ் கொடுக்கறது ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினர்னுடைய ஜாப் சார். சார், நீங்கள் உங்கள் கரியரை வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சீங்க, இப்போ ஐடியிலேருந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினராக வந்திருக்கீங்க. உங்கள் இந்த ட்ரான்ஸிஷன் ஜேர்னி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் 2008 இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆயிருந்தேன். ஒரு 4 சிஸ்டம்ஸ் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணேன் இன்ஃபோசிஸில். எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னுடைய ஸ்ட்ரீம்ன்றதுனால சாஃப்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதையும் தாண்டி லாங்குவேஜ் மேலே அதிகப்படியான ஆர்வம், அதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் நிறைய இருந்தது. அப்போது நான் இன்ஃபோசிஸில் இருந்தப்பமும் கூட கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சார்ந்த எக்ஸ்போஷர்ஸை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் 2009 டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு அறிமுகமானேன். இன்ஃபோசிஸில் இருக்கும்போது, மேங்களூர் டிசியில் இருக்கும்போது, அப்போது அந்த கிளப்புக்கு போகிறேன். எப்படி வந்து உலகம் பூரா இந்த இங்கிலீஷை பார்க்குறாங்க, எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு செல்ஃப் இவாலுவேஷன், பியர் இவாலுவேஷன் மூலமாக லாங்குவேஜை டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அப்போ ஐ அண்டர்ஸ்டுட், சரி, இதை கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினராகவே நம்ம ஒரு கெரியரை யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அங்கே இருக்கும்போது கிடைச்சது. 2012 தோ ஐ லைக் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இது அதை விட ஜாஸ்தி பிடிச்சதுனால ஐ கேம் பேக் டு மை ஹோம் டவுன் விருதுநகர். இங்கே பீஹைவ் அப்படின்ற பேரில் வி
started a company. நீங்க பிரிட்ஸ் பிலானில எம்எஸ் முடிச்சதாக எனக்கு தெரியும். ஸோ ஒரு இன்ஃபீல நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கரியர், ஒரு நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கம்யூனிகேஷன் ட்ரைனராக போயிட்டீங்க. அதை நீங்க சிட்டிஸ்ல ஒரு பெங்களூர் சென்னையில மாதிரி ஒரு சிட்டிஸ்ல நீங்க ஆரம்பிச்சிருந்தால் மேட் சென்ஸ். பட் நீங்க வந்து விருந்தினருக்கு வந்து பிஹை கம்யூனிகேஷன்ஸ் கிளப்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஷூர். பேசிக்கலி எனக்கு என்னோட சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4.5 வருஷம் ஒரு ரீசர்ச்ல ஈடுபட்டிருந்தேன், நான் மட்டும் இல்லை என்னோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர். அது என்ன அப்படின்னா, இப்போ சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஏற்கனவே இருக்குங்க, அவங்களுக்கு இருக்கு, சில அவென்யூஸ் இருக்கு, அவங்க நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா நம்ம ரூரல் அண்ட் செமி ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நீங்க பொதுவா கேட்டீங்கனாலே இங்கிலீஷ் கிராமர்னாலே போர் அடிக்குதுன்னா, இங்கிலீஷ்னாலே பயமா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. நம்மளும் சொல்லிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஏன் போர் அடிக்குது, அது ஏன் பயமா இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அண்ட் வி காட் சம் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ், நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. அப்படி இல்லாம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சோம். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா கம்பைல் பண்ணி நாங்க வந்து அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ப்ராடக்டே ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கான ஸ்கோப் ரூரல் ஏரியாஸ்ல உண்டு. விருதுநகர் மாதிரி ஒரு டவுன் ஏரியால ஆனா இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் அதிகமா இருக்கிற ஒரு ஏரியா இது. ஸோ இங்க இதுக்கான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இங்க இதை நம்ம பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்னைய விருதுநகர்ல இருக்க வச்சது. ஸோ விருதுநகர் டோஸ்ட் மாஸ்டரோட ஃபவுண்டர் நீங்க. டோஸ்ட் மாஸ்டர்ஸ் விருதுநகர் இருக்கிறதுல இங்க இருக்கிற மக்கள் என்ன பெனிஃபிட், அதுல நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்லலாமா சார்? கண்டிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் எனக்கு 2009 அறிமுகம், நான் இன்ஃபோசிஸ்ல இருக்கும்போது. அப்போ விருதுநகருக்கு வந்தாச்சு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரைனரா இருந்துடலாம் அப்படின்ற ஆசை இங்க வந்தாச்சு. ஆனா இங்க டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிடையாது. எனக்கு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து லாங்குவேஜ் ரொம்ப விரும்புறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்னு தெரியும், லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்னு தெரியும். அப்போ 2015 இங்க வந்து விருதுநகர் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பை சார்ட்டர் பண்ணோம். அப்போ இங்க லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கும், ஆனா பேசுறதுக்கான என்வாயன்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அவங்கள உள்ள மெம்பர்ஸாக கூப்பிட்டோம், ரெகுலராக ஸ்பீச்சஸ் நடந்தது, கான்ஃபரன்சஸ்க்காக வெளியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். சென்னை போனோம், இன்னும் ஸ்ரீலங்கா போனோம், ஒரு முறை யூஎஸ் போனோம். அப்போ இங்கே எல்லாம் போய் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் டு ஸ்பீக்கிங், இதை எங்கள் மக்கள் எடுக்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்ததுனால, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு வருடமும் 4 கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பீச் கான்டெஸ்ட், அதாவது ப்ரிப்பேர்டாக பேசுறது, டேபிள் டாபிக்ஸ் கான்டெஸ்ட், ப்ரிப்பரேஷன் கிடையாது ஆன் த ஸ்பாட்டில் ஒரு டாபிக் கொடுத்து பேசுறது, ஹியூமரஸ் ஸ்பீச் கான்டெஸ்ட், ப்ரிப்பேர்டாக எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் பேசணும், 4வது இவாலுவேஷன், ஒருத்தர் பேசுறது எப்படி இருந்ததுன்னு நம்ம இவாலுவேட் பண்ணுறோம். இது 4ம் முதல்ல கிளப் லெவலில் நடத்துவாங்க, ஒரு 20 பேருக்கு மத்தியில். அந்த கிளப் லெவல் வின்னர்ஸை அடுத்து ஏரியா லெவல்னு சொல்லுவாங்க, 4-5 கிளப்ஸ் சேர்ந்தது, அதனுடைய வின்னரை டிவிஷன்னு சொல்லுவாங்க, 4-5 ஏரியாஸ் சேர்ந்தது, ஃபைனலி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் டுகெதர், அதுதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி அந்த காம்படிஷன் நடக்கும். இந்த 4 காம்படிஷன்ஸ்லையுமே ஒரு 6 வருடத்தில் 5 முறை வின் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த 4 கான்டெஸ்ட்லையுமே அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது, டோட்டல் ஆஃப் 5 சாம்பியன்ஷிப்ஸ். ஜேசிஐ விருதுநகர் ஃபோக்கஸோட எலெக்டட் பிரசிடண்டாக அந்த வருஷம் வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள் சார். ஜேசிஐ விருதுநகர் ஃபோக்கஸில் இருந்த அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சார். நான் விருதுநகருக்கு வந்து 2 வருஷத்துல ஜேசிஐ விருதுநகர் ஃபோக்கஸ்ல ஜாயின் பண்ணேன். இங்க ஒரு சீனியர் மெம்பர் கொடுத்த இன்விடேஷன்ல நான் ஜாயின் பண்ணேன். எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்கும் போது இங்க நீங்க கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, பிடிச்சிருந்துச்சு. ஜேசிஐ பொறுத்த அளவுல ட்ரைனிங் அண்ட் லீடர்ஷிப் கத்துக்கலாம், செல்ஃப் எம்பவர்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்துல அது ரொம்ப தேவைப்பட்டது, பிகாஸ் நான் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில இருந்தேன். ரெண்டாவது பிசினஸ் பத்தின நிறைய விஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த ஃபோரம்குள்ள போகணும் அப்படின்னு தோணுச்சு, உள்ள ஜாயின் பண்ணேன். இப்ப கிட்டத்தட்ட 5 வருடங்களா ஜேசிஐ விருதுநகர் ஃபோக்கஸ்னுடைய மெம்பராகவும் இந்த வருடம் அந்த கிளப்னுடைய பிரசிடென்ட்டாகவும் இருக்கிறேன். சார், உங்களை மாதிரி இங்கிலீஷ் மேல பேஷனேட்டா இருக்கிறவங்க ஒரு ட்ரெயினர் ஆகணும், இல்லை ஒரு ட்ரெயினிங் அகாடமி உருவாக்கணும்னு சொன்னா அவங்களை நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க வந்து எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன செய்வாங்களா, இன்டர்வியூவர்ஸ் அப்படி ஒரு ஒருத்தராக வர சொல்லிடுவாங்களாம், அவர்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும்.
டேபிளில் ஒரு பவுலில் வந்து சூப் இருக்குமா, பக்கத்தில் வந்து ஒரு பாட்டிலில் சால்ட் இருக்குமா. அவங்க வருவாங்க, வந்தோடனே குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வர்றவங்க அந்த சூப்பை டேஸ்ட் பண்ணாமல் அந்த சால்ட் எடுத்து உடனே உள்ள தட்டினாங்கன்னா இமீடியட்டாக ஹிசஸ் யுவர் ரிஜெக்டட். ஸோ யார் ஒருத்தர் அந்த சூப்பை டேஸ்ட் பண்ணிட்டு உண்மையிலே இதுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவை அப்படின்னு நினச்சி உள்ள தட்டுறாங்களோ அவங்கள வந்து அவங்க எடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஹி டிட் நாட் வாண்ட் பீப்புள் வித் ப்ரிசம்ஷன்ஸ். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற நோஷன்ல வந்தால் இவங்களால ஒரு நல்ல ரீசர்ச் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார். அண்ட் தட் ஹோல்ஸ் ட்ரூ டு திஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு யங்ஸ்டர் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸஸ் நான் எடுத்துட முடியும், நான் நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்துட முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிசம்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஏற்கனவே சில மாடல்ஸ் இருக்கு, ஏற்கனவே சில மெத்தட்ஸ் இருக்கு, அது இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது. இங்க இங்கிலீஷ்ன்ற பேரை கேட்டாலே பயப்படுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஆனா நான் இன்னும் பெட்டரா வேர்ல்ட் கிளாஸ்க்கு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் இவங்களுடைய லேர்னர்ஸ் தான். அப்போ ஒரு யங்ஸ்டர் ஹூ இஸ் பேஷனட் அபவுட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஷுட் பி ரெடி டு ஃபிளக்ஸ் டு தீஸ் டூ மைண்ட் செட்ஸ். இவங்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுத்தா இவருக்கான நீடு தடையில்லாம போய் சேரும், அவருக்கு என்ன தேவை, என்ன ஸ்டைல கொடுத்தா ஹி வில் ஃபீல் கன்வின்ஸ்ட் அப்படின்றது இவரால் கண்டுபிடிக்க முடியணும். இந்த மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா, இந்த ஆட்டிடியூட் இருந்தா எனிபடி கேன் பிகம் அ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரைனர். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஸ்பீக்கிங்ல சொல்லுவாங்க, ஒரு 6 வயசு குழந்தை இருக்கு, ஒரு 60 வயசு ஆள் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஹால்ல இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல்ல முடியும்னா யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் ஸ்பீக்கர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா, அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியா எனிபடி ஹூ ஆஸ்பயர்ஸ் டு பிகம் அ ட்ரைனர் ஷல் ப்ரொசீட் ஃபார்வர்ட் டு பிகம். தி பீஹைவ் கம்யூனிகேஷன்ஸ் கிளப்போட ஃபவுண்டர் நீங்க, உங்க கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் என்ன சார், என்னென்ன பண்றீங்க? நான் சொன்னது போல அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ரீசர்ச் ப்ராடக்ட், அதை நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃபார் த பப்ளிக். அல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனுவல் கான்ட்ராக்ட்ல வந்து எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிளாஸஸ் நடக்குது. வி சப்போர்ட் அரௌண்ட் 52 இன்ஸ்டிடியூஷன்ஸ். 52 ஸ்கூல்ஸ்ல வந்து எங்களுடைய ட்ரைனர்ஸ், என்னுடைய டீம் வந்து கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்யர்மெண்ட் பேசிஸ்ல அப்பப்போ, ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்களால் ஆனுவலாக ஆல் த்ரூ த இயர் வந்து டச் பண்ண முடியாது, அதுக்கு அவங்களுடைய கரிக்குலம்ல எட்டா இல்லை. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஆடிசி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, தெர் ஆர் அரௌண்ட் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் தீஸ் 52 இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதை என்னுடைய 54 ட்ரைனர்ஸ், இவங்களுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை ட்ரைனிங்காக ஷேர் பண்ணுறேன், அவங்க அதை இன்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. வாட் வி டூ இஸ் ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் இருக்கும், அந்த சிலபஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டீஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக ஒரு இயர் எண்டில் ஒரு 2 hours ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஓகே சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்பப்போ பிள்ளைங்க அப்ளை பண்ணாங்க, கடைசியாக நம்ம முன்னாடி அதை டிஸ்பிளேவும் பண்ணி காண்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நிறைய பேர் முன்னாடி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகும். அண்ட் அது தவிர்த்து வி ஆல்சோ ஆப்ரேட் வித் 6 other ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொன்றும் வெவ்வேறு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குன்னு டிசைன் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ். 52 இன்ஸ்டியூட்ஸ்க்கு பிஹை கிளப் ட்ரெயின் பண்ணியிருக்கு, ஓவர் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லலாமா? ராம் பிரபு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட், எந்த வருடமும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்நேரம் அவருக்கு வந்து 10 வயசு. அவர் என்ன பண்ணார்னா, ஃபனட்டிக்ஸ் வந்து அவருக்கு நல்லா வரும், நல்லா படிச்சாப்புல கிளாஸஸில் நல்லா அப்சர்வ் பண்ணாங்க. என்ன எக்ஸ்டெண்ட்டுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா, தன்னோட சீனியர்ஸ் அதில் ஏதாவது டவுட் கேட்டாலும் இவர் பதில் சொல்லிடுவார். அப்புறம் ஒரு பாயிண்டில் என்ன செஞ்சோம், இவருக்கு எவ்வளோ தெரியுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஸ்கூல்லையே அவங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ராம் பிரபு ஒரு செஷன் எடுக்க வச்சோம். ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்ட க்வெஸ்சன்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்போ வி தாட் இவரை வந்து கொஞ்சம் ஸ்கூலையும் தாண்டி வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வி டூ கேம் அவுட் சைட். மொத்தம் 15 ட்ரைனிங் செஷன்ஸ் அந்த பையன் மட்டும் அந்த 10 வயசில் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கோட் பண்ண வேண்டியது, நான் டோஸ்ட் மாஸ்டர் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து டிவிஷன் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, பொதுவாக அங்கே பேசுறதுக்கே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அங்கே இந்த பையனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஸ்லாட் கொடுத்தாங்க, நீ ஃபனட்டிக்ஸ் பேசு தங்கோ நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அப்புறத்த டிவிஷன் டைரக்டர் ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த பையன் போய் பேசுனா, த ஸ்லாட் வாஸ் கிவன் ஃபார் 5 மினிட்ஸ், ஆனால் அவனை 15 நிமிஷம் பேச விட்டு கேட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ குட் திங் அச்சீவ் பை திஸ் பாய். அடுத்த முறை த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆஃப் விருதுநகர், அவர் ஹெட்மாஸ்டர்ஸ்க்குன்னு அரேஞ்ச் பண்ண ஒரு மீட்டிங்கில் இந்த பையனை வந்து அந்த செஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க.
அதையுமே அவர் ப்ரெசன்ட் பண்ணாங்க. இந்த ரெண்டு அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ராம் பிரபு அப்படின்ற ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமை, எங்க டீம்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், அந்த ஸ்கூல் ரொம்ப பெருமைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் விருதுநகர் இஸ் வெரி ப்ரௌட் அபவுட் திஸ் பாய். அல்லாம தேனியில கோகுல் கமலேஷ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட், நான் பேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து அவர் ரொம்ப நல்லா உள்வாங்கிக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சாம்பியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அங்க 10 மணி நேரம் ஒரு 8 வயசு பையன் தொடர்ந்து கிராமர் செஷன் எடுத்தா அது ஒரு ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்ற அந்த சிலபஸை 10 மணி நேரம் தொடர்ந்து எடுத்து அந்த ரெக்கார்டுக்கான ஹோல்டரா வந்தாரு. ஸோ ராம் பிரபு அண்ட் கோகுல் கமலேஷ் அமங் த மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்னால குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரெண்டு பிள்ளைகள். ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்களும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இடம் பிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்ல முடியுமா? ஓகே, நமது ஊர் நமது கடமை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நம்ம ஊர்ல உண்டு. விருதுநகர் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் உண்டு, ஜேசி விருதுநகர் ஃபோக்கஸ் உண்டு, ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர், ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் எலிட்னு நிறைய சங்கங்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊரை சுத்தமா வச்சிருக்கணும், விருதுநகரை சுத்தமா வச்சிருக்கணும், ஜீரோ கார்பேஜ் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதுல ஒன்று வந்து மாஸ் எஜுகேஷனல் செஷன்ஸ், மாஸ் அவேர்னஸ் செஷன்ஸ். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய ஸ்கூல்ஸ்ல எங்களோட ட்ரைனிங் நடந்துட்டு இருந்தது, அந்த ஸ்கூல்ஸ்ட பேசி மேனேஜ்மெண்டுடைய கன்சென்ட்டோட அந்த பிள்ளைங்க எல்லாரையும் அடிக்கடி ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த செஷன்ஸ் கொடுத்தோம். அப்புறம் நம்ம அசம்பிள் பண்றது January 30 மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள் அன்னைக்கு அசம்பிள் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அண்ட் தென் வி காட் டு அண்டர்ஸ்டாண்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி இந்த தலைப்புல ஒரு செஷன் கொடுத்தா அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றது புரிய வந்துச்சு. அப்போ நான் சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாம் வித் நமது ஊர் நமது கடமைன்றத வந்து ஒரு ஆக்சில் வச்சுருப்போம். அந்த அமைப்புல வந்து விருதுநகரே ஒரு அங்கம் போலதான். ஸோ அந்த அமைப்பை வந்து ஒரு ஆக்சில வச்சு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா சங்கங்களும் இணைஞ்சு நடந்த செஷன்ஸ். இதனுடைய முதல் ரெக்கார்ட் வந்து 17,303 மாணவர்களை ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வச்சு அவங்களுக்கு ஜீரோ கார்பேஜ், ரீசைக்ளிங் இதை பத்தின ஒரு அவேர்னஸை கொடுத்த ஒரு செஷன். ஸோ அந்த செஷன்ல பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, 41 நிமிஷம் நான் பேசினேன். அப்போ அதை வந்து லண்டனுக்கு நம்ம அனுப்புனதுக்கு பின்னர், சரி இது ஜெனுவினா நடந்த ரெக்கார்டா அப்படின்னு சொல்லி இதை அக்ரெடிட் பண்ணாங்க. த லார்ஜஸ்ட் ரீசைக்ளிங் லெசன் அப்படின்னு போட்டு 17,303 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நடந்திருக்குன்னு அக்ரெடிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் விருதுநகர்ல நடந்துச்சு, 2 ரெக்கார்ட்ஸ் அண்டர் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ், விருதுநகர்ல இருக்கக்கூடிய மற்ற சங்கங்கள் எல்லாருடைய உதவியோட நடந்தது. இதுல பல முறை நான் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டவுன். சார், இப்போ உங்க ப்ராடக்ட் பத்தி பேசலாமே, அபாகஸ் ஆஃப் இங்கிலீஷ் உங்களோட பிரெயின் சைல்ட், விருந்தர்ல பல பேர் அதை வச்சு பயன்பட்டிருக்காங்க, அந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா, அபாகஸ் ஆஃப் இங்கிலீஷ் எங்களுடைய ஒரு மேஜர் ப்ராடக்ட். இது யாருக்கு அப்படின்னா, நான் இங்கிலீஷ் வந்து பேசிக்ல இருந்து படிக்கணும், அட் த சேம் டைம் அது என்னோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் பேச ஆரம்பிக்கணும், நான் இண்டிபெண்டா இருக்கணும், இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட். நீங்க அதை பத்தின ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் திஸ் வே. நிறைய பேருக்கு வந்து என்ன க்வெஸ்சன்னா, 30 நாள்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாத்தியமா, 50 நாள்ல இங்கிலீஷ் பேசிடலாமா அப்படின்னு கேட்குறோம். ஆக்சுவலா இந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கிடணுங்க. 30 நாள்ல இங்கிலீஷ் வந்துருமா அப்படி கேட்கக்கூடாது. நம்ம ஸ்விம்மிங் பழகணும் இல்லையா, 30 நாள்ல ஸ்விம்மிங் வந்துருமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் முதல்ல உங்களுக்கு ஸ்விம்மிங் வந்திருக்காது, ஸ்விம் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போங்க, 30 நாள்ல டான்ஸ் கத்துக்கிட முடியுமா அப்படின்றத யோசிக்காம முதல்ல டான்ஸ் ஆடிட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ எந்த ஸ்கில்லையுமே முதல்ல அது சார்ந்த கான்ஃபிடன்ஸ் வரணும், அப்புறம் அந்த ஸ்கில் தன்னை போல வந்துடும். ஸோ இப்போ அபாகஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல நான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா பாக்குறது, 12 நாள்ல அவங்க அந்த கான்ஃபிடன்ஸை ஃபீல் பண்றாங்க. அண்ட் தென் எங்களுடைய கோர்ஸுடைய டியூரேஷன் முடியும் போது தே ஃபீல் வெரி சக்சஸ்ஃபுல். என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we stand a little away from the traditional approach. Traditional approach தமிழர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. எதனால அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுறவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க கிட்ட அவங்க என்ன டென்ஸ்ல பேசுனாங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. இதில் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. அப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சு பேசுறது இல்லை.
ஆனா இங்கிலீஷ ஃப்ரெஷ்ஷா கத்துக்கிறவங்க மட்டும் டென்ஸ் என்னன்னு கத்துக்கணும், வேர்ப்னா என்னன்னு கத்துக்கணும், அட்ஜெக்டிவ்னா என்னன்னு கத்துக்கணும், அட்வெர்ப்னா என்னன்னு கத்துக்கணும்ன்ற முறை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஃபாரினர் இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, உங்ககிட்ட வந்து நான் தமிழ் நல்லா பேசணும்னு சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட இப்படி செய்வீங்களா? நம்ம தொல்காப்பியத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து, எப்ப இதுதான் தமிழ்ல இருக்கிறதுல பெஸ்ட் கிராமர் புக்கு, இதை படி தமிழ் பேசிடலாம் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம் இல்லையா? எப்படி தொல்காப்பியத்தை படிச்சா அவருக்கு தமிழ் வராதோ அதே மாதிரி அந்த கிராமர் புக்ஸை படிச்சு நம்ம இங்கிலீஷ் பேசிடலான்ற ஐடியாவும் ரொம்ப சரியில்லைங்க. அதெல்லாம் நல்ல கிராமர் புக்ஸ் தான், பட் அந்த நாட்டினுடைய யூசர்ஸ்க்கு, நேட்டிவ் யூசர்ஸ்க்குன்னு எழுதப்பட்ட கிராமர் புக், எப்படி தொல்காப்பியம் நமக்குன்னு எழுதப்பட்டதோ அது போல. அப்ப என்ன மெத்தடாலஜி ஒர்க் பண்ணுது, அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ் என்ன ஸ்ட்ராட்டஜியில ஒர்க் பண்ணுது, தாய்மொழியில இருந்து இங்கிலீஷ அப்ரோச் பண்றது, இதுதான் தி பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்லயே யோசிக்கணும், இங்கிலீஷ்லயே பேசணும், கூட இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே இங்கிலீஷ்லயே பேசணும், அப்படின்னா தான் இங்கிலீஷ் வரும். நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரமா பேசுறேன் இல்லையா, என்ன பார்த்தா வீட்டுல இங்கிலீஷ் பேசுற மாதிரி தெரியுதா? இல்ல, நான் எங்க வீட்டுல சுத்தமான மதுரை தமிழ் தான் பேசுறேன், பட் ஐ நோ வென் டு ஸ்விட்ச் டு இங்கிலீஷ், ஐ நோ ஹவு ஐ ஷுட் மேப் மை தமிழ் டு இங்கிலீஷ். அந்த அப்ரோச் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நமக்கு யாருமே சொல்லல, ரொம்ப துரதிருஷ்டவசமா. இங்கிலீஷ்லயே யோசிச்சு இங்கிலீஷ்லயே பேசுறது மூணாவது ஸ்டேஜுங்க, அதுவுமே குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால அதை பிக் பண்ண முடியும், ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்ல இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த அட்மாஸ்பியர்ல இல்ல. அப்ப நம்ம தமிழ்ல இருந்து அந்த அப்ரோச் எடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 8 வயசு பையன். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேச முயற்சி பண்ணா, என்ன சொன்னான்னா, அப்பா ஐ வில் பை சாக்லேட்ஸ் இன் தட் ஷாப் எவ்ரி டே அப்படி சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா ஐ வில் கோ இன் தட் பஸ் எவ்ரி டே அப்படின்னு சொன்னான். இது ரெண்டுமே தப்பு கிராமர் படி. என்ன தப்புன்னா, ஐ வில் பை சாக்லேட்ஸ் இன் தட் ஷாப் எவ்ரி டே சொல்லக்கூடாது, ஐ பை சாக்லேட்ஸ் இன் தட் ஷாப் எவ்ரி டே சொல்லணும். I will go in that bus every day சொல்லக்கூடாது, I go in that bus every day சொல்லணும். என்னன்னா ஃபியூச்சர்ல பேச வேண்டாமா, சிம்பிள் ப்ரெசன்ட்ல பேசணும்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இது தமிழ் பேசுற தமிழர்கள் மட்டும்தான் இந்த தப்பை விடுறாங்க. கேரளால இருக்கவங்க இந்த தப்பு விடுறது இல்ல, சைனால இருக்கவங்க இந்த தப்பு விடல, அவங்க வேற தப்பு விடுறாங்க. ஏன் இந்த தப்பை விடுறாங்கன்னு அனலைஸ் பண்ணீங்கன்னா, தமிழ்ல நம்ம இந்த தப்பு விடுறோம். நான் தினம் ஆபீஸ்க்கு இந்த வழியா தான் போவேன், நான் வாரம் வாரம் அந்த கிரவுண்ட்ல தான் கிரிக்கெட் விளையாடுவேன், நாங்க தினம் இந்த கடையில தான் மளிகை ஜாமா வாங்குவோம் அப்படிதானே பேசுறோம். இங்க பாருங்க, இங்க வந்து யூசேஜ் என்னது, தினம் வாரம் வாரம்ன்றதான் யூசேஜ். ஆனா போவேன், விளையாடுவேன், வாங்குவேன்னு ஏன் எதிர்காலத்துல பேசுறோம், ஃபியூச்சர்ல பேசுறோம்? தமிழ்ல இது இலக்கண பிள்ளைங்க. நீங்க நன்னூர்ல போய் பாத்தீங்கன்னா இது தப்புன்னு சொல்லுவோம். எப்படி பேசணும், நான் தினம் இந்த வழியா தான் அலுவலகத்துக்கு போறேன் அப்படி சொல்லணும், வாரம் வாரம் அந்த கிரவுண்ட்ல தான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லணும், எல்லா நாளும் இந்த கடையில தான் மளிகை ஜாமா வாங்குறோம் அப்படி சொல்லணும். அப்ப தமிழ்ல நான் விடுற இந்த ஃபியூச்சர் டென்ஸ் மிஸ்டேக் எனக்கு இங்கிலீஷ்ல வருது. சோ உங்க தமிழோட தாங்க டைடு, ரெண்டாவது லாங்குவேஜினுடைய எக்ஸலன்ஸ். நீங்க இங்க எவ்வளவு சரியா பேசுறீங்களோ அங்க அவ்வளவு சரியா அந்த லாங்குவேஜ பிடிச்சிக்கிடுவீங்க. இங்க என்ன தப்பு விடுறீங்களோ அதான் அந்த லாங்குவேஜ்ல வரும். அப்ப நீங்க டியூன் பண்ண வேண்டியது உங்களுடைய தாய்மொழிய. அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ்ன்றது என்டையரா இந்த அப்ரோச் தான். ஒவ்வொரு விஷயம் நீங்க ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரப்போசிஷன்ஸ் எடுத்தாலும் சரி, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இன்னும் நிறைய பேருக்கு வந்து எங்க டைரக்ட் யூஸ் பண்றோம், எங்க இன்டைரக்ட் யூஸ் பண்றோம் இதுவுமே தெரியறதுல நம்ம தவறு கிடையாது. ஆனா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சைக்கலாஜிக்கலா நம்மளுடைய செமி ரூரல் பாப்புலேஸ் எங்க கஷ்டப்படுறான்றத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போன அப்ரோச் அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ். அண்ட் அதை எடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 நாள்ல அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரதை நாங்க பாக்குறோம். அண்ட் அனதர் திங், ஒரு 33 நாள்ல நான் இண்டிபெண்டா இருக்கேன் அப்படின்ற ஃபீலிங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட பாக்குறோம். யாராவது பேசும்போது தப்பு இருந்தா, இது தப்பு இதுதான் சரி அப்படின்னு அவங்க சொல்றதையும் நாம பாக்குறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் இங்கிலீஷ் கத்துக்கிறோம் அப்படின்னா அது சரியான டைரக்ஷன்ல இருக்கா அப்படின்றத பாக்கணும். அந்த சரியான டைரக்ஷனை எங்க ரீசர்ச் மூலமா வி ஹவ் பிரசன்டட் த்ரூ அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ். என்னட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் வந்தான். என்னட்ட வந்து, அண்ணா எனக்கு ஆர்டிகல்ஸ் புரியலண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த ஆர்டிகல்ஸ்னா அ அண்ட் த சொல்லுவோம் இல்லையா, இதை தான் அவன் புரியலன்னு சொன்னான். எங்க அ போடணும், எங்க த போடணும்னு புரியலண்ணா அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், ஏன் தங்கம் உனக்கு அந்த கிராமர் புக் இருக்குல்ல, மேம் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். இல்லைனா மித்ததெல்லாம் ஓகே, எனக்கு இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே நான் எங்க அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்டைல்லையே வந்து அதை கொடுக்க முயற்சி பண்ணேன். என்ன சொன்னேன்னா, தங்கம் நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், நீ அதை கேளு அப்படின்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராஜாவுக்கு ஒரு ராணி இருந்தாங்க, ஒரு ராணிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு,
ஒரு ஆசை என்னன்னா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு, அண்ணா கதை இப்படி சொல்லக்கூடாதுலண்ணா அப்படின்னா, ஏன்பா என்ன தப்பு அப்படின்னு, இல்லண்ணா நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு ஒருன்றீங்க அப்படி வராதுலண்ணா அப்படி சொல்லி சொன்னான். சரி எப்படி வரும் நீ தான் சொல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பையன் சொன்னான், ஆனா இப்படி சொல்லணும்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி இருந்தாங்க, அந்த ராணிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த ஆசை என்னன்னா, இப்படி சொல்லணும்னா கதைய எல்லா இடத்துலயும் ஒரு ஒருன்னு வராது, சில இடங்கள்ல ஒரு ஒரு ஒருன்னு வரும், சில இடத்துல அந்த அந்த அந்தன்னு வரணும்னா அப்படின்னா. இப்ப நீ சொன்ன அதுதான் ஆர்டிகல்ஸ். உன் கதையில எங்கெங்கெல்லாம் ஒரு 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 ஒருன்னு வந்துச்சோ அங்கெல்லாம் நீ ஆர்டிகல் போடணும். நீ எங்கெங்கெல்லாம் அந்த 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 வரும்னு சொன்னியோ அங்கெல்லாம் த த த அப்படின்ற ஆர்டிகல் வரணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அவனுக்கு அது கிளியரா இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் எ கிங். அடுத்த வரியில த கிங் ஹேட் எ குவீன். அடுத்த வரியில த குவீன் ஹேட் எ விஷ். அடுத்த வரியில த விஷ் வாஸ் அப்படின்னு சொல்லி அவன் கண்டினியூ பண்றான். அப்ப இந்த ஆர்டிகல்ஸ் நான் அவனுக்கு இங்கிலீஷ்ல ரூல்ஸ் கொடுத்துருந்தேன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அது நேட்டிவ் யூசர்ஸ் தான் அப்படி படிப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லணும், உன் தமிழ்ல எப்படி வருது, தமிழ்ல எது வர வேண்டிய இடத்துல இங்க த போடுற, எது வர வேண்டிய இடத்துல நீ த போடுற சொல்லும் போது அது டைரக்டா ஃப்ளூவன்சி கூட கிளிக் ஆகுது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். 18 வயசுக்கு மேல தமிழுக்குன்னு ஒரு சிந்தனை, இங்கிலீஷ்க்குன்னு ஒரு சிந்தனை நமக்கு கிடையாதுங்க. சிந்தனை ஒண்ணு, மொழிதான் ரெண்டு. அப்போ தாய்மொழியில எப்படி வருது, இங்கிலீஷ்ல எப்படி வரணும், இந்த அப்ரோச்சை கொடுக்கறது அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ். இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன இந்த மெத்தடாலஜியில இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா, இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய டெக் டீம் உங்க கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் உங்களை வந்து சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் மூலமா வெப் அப்ளிகேஷனா பில்ட் ஆயிருக்கு. நீங்க இன்னைக்கே அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன், என்னுடைய வெப்சைட்டும் இந்த ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகும். ஸோ யூ கேன் ஸ்டடி மோர் அபவுட் மீ அண்ட் த ப்ராடக்ட் அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ். சார், உங்க வைப்ரண்டான ஸ்பீச் கேட்டு எனக்கே உங்க அபாக்கஸ் ஆஃப் இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்துக்கணும் ரொம்ப தோணுது. இதை பார்க்குறவங்களுக்கும் அதுதான் தோணிருக்கும்னு நம்புறேன். எங்க இன்விடேஷன் ஏத்துக்கிட்டு நீங்க இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஜேசி விருதுநகர் ஃபோக்கஸ்க்கு இந்த நேரத்தை சொல்லிக்கொடணும்னு நினைக்கிறேன். Thank you so much. Thank you.